ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் T20 சீரீஸ், ஒன் டே சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த மாதம் கடைசியில் ஸ்ரீலங்கா எதிராக உள்ள டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று. அதை பற்றி என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ராப்ட் அப்படி தான் சொன்னோம் டீமில், ரைட். நம்ம அதில் ரெண்டு நாள் முடிய வீடியோ போட்டு தான் அனுப்பி, சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருப்பார். ஏன்னா கௌதம் கம்பீர் தான் புது கோச், அவர் வந்து லாங் டேர்ம் தான் யோசிப்பார். நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு T20. அடுத்த T20 வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா நடக்க போகுது 2026. இப்போதுலேருந்து பில்டப் பண்ணுவார். லாங் டேர்ம் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா அவர் ஒண்டி தான் நல்ல இன்னொரு டீம்ல மெயின் பிளேயர் ஒன் மட்டும் இல்லாமல் ஐசிசி ரேங்க்ல டாப் மட்டும் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியாவுக்கு எதிரே 7-1 T20 லீடு பண்ணாரு, 5 ஜெயிச்சாரு. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே 4 ஜெயிச்சாரு, சவுத் ஆப்பிரிக்கா 7-1 ஜெயிச்சாரு. ரெக்கார்ட்ல நல்லா இருக்கு. ஹார்திக் பாண்டியா எடுக்க மாட்டாங்க வைஸ் கேப்டனா, கேப்டனாவே சாரி. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் இருக்க அப்பப்போ அன்பிட் ஆயிடறாரு. போலிங் வர போடணும், ஃபிட்டா இருந்தா டீம்ல இல்லை, இல்லைனா டீம்ல இல்லைன்ற ஆட்டிடியூடு தான் அது. அதனால தான் உங்களுக்கு ஒன் டே இன்டர்நேஷனலுக்கும் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா தான் லீட் பண்ண போறாரு. கேஎல் ராகுல் பண்ணுவார் நினைச்சா ரோஹித் சர்மா இல்லைனா, பட் ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேரும் விளையாட போறாங்க ஒன் டே இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காக்கு எதிராக. அது அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறத பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த 3 T20 பத்தி பேசுறோம். சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் கேப்டன், வைஸ் கேப்டன் கில்லா போட்டிருக்காங்க. இதுக்கும் கில் தான் வைஸ் கேப்டன், ஒன் டே இன்டர்நேஷனலுக்கும் அவர் தான் வைஸ் கேப்டன் பார். ரோஹித் சர்மா அவர் பகிர்க்கட்டும். இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் டிரா பண்ணாங்க எனக்கே புரியல, உங்களுக்கு யாருக்காவது காரணம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா ரெக்கார்டோட பேச போறேன். இப்போ ஸ்குவாட ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் சூரியகுமார் யாதவ் இஸ் அ கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து சுப்மன் கில். சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, கௌதம் கம்பீர் சூரியகுமார் யாதவ் ஒன்னா கேகேஆர் விளையாண்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய இன்டர்வியூல கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு, நான் சூரியகுமார் யாதவ் சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணலன்னு, அவரோட டேலண்ட் யூட்டிலைஸ் பண்ண நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பட் அதே சூரியகுமார் யாதவ் மும்பை இண்டியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேற பிளேயரா மாறிட்டார். உங்களுக்கு தெரியும் நம்பர் 1 360 டிகிரி ஏ விடுவிலேஸ் மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ரைட். இப்ப டீம் பாப்பா 5 மெம்பர் ஸ்குவாடு, 5 பேட்ஸ்மேன். அப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், ஜஸ்வால், ரிங்கு சிங், ரயான் பராக், 2 விக்கெட் கீப்பர் சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ரிஷப் பந்த். அப்புறம் நீங்க ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா 4 ஆல்ரவுண்டர், 2 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹார்திக் பாண்டியா, ஷிவம் டுபே பேசரும், அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் ஃபார் ஸ்பின். வாஷிங்டன் சுந்தர் ரைட் டெசிஷன் தான், ஏன்னா முடிஞ்சு போன ஜிம்பாபே சீரீஸ் மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் தான். 3 ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க, அர்ஷத்தீப் சிங், கலீல் அஹமத் அண்ட் முகமது சிராஜ். அதில் 2 லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஐம் சர்ப்ரைஸ்ட் எதுக்கு கலீல் அஹமத் இருக்காரு, நடராஜன் தானே இருக்கணும்னு தனியாக 100 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும் போய் பாருங்க. இதே சேனலில் இருக்கு, இப்போ தான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். நடராஜன் தான் இருந்திருக்கணும்னு ஜஸ்டிஃபிகேஷன், ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க, எதனால நடராஜன் எடுக்கலன்னு. ரைட், இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வருவோம். ஏன் அவரை ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 15 மெம்பர் ஸ்குவாட்ல அது ருத்ராஜ் இல்லை. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் இப்போ முடிஞ்சு போன ஜிம்பாப்வே டூர்ல 5 T20 வந்து லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அவர் 4 இதில் வந்து 4th T20 பேட்டிங்கே வரல, ஏன்னா 10 விக்கெட்ல ஜெயிச்சிட்டோம். ஜஸ்வால் கில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 ரன் தோத்துட்டோம். எல்லாருமே ஃபெயிலர் அந்த மேட்ச், நாட் ஓன்லி கெய்க்வாடு. செகண்ட் T20 நம்பர் 3 வந்து 77 ரன் எடுத்தார் ருத்ராஜ், ஜெயிச்சோம். தேர்ட் T20 மேட்ச்ல வந்து நம்பர் 4 வந்து 49 ரன் எடுத்தார் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜெயிச்சோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணும்? 4th மேட்ச்ல பேட்டிங் வரல, ஏன்னா 10 விக்கெட் வின்னு, 5th மேட்ச்ல இவாஸ் ரெஸ்டட். ஸோ இதுக்கு 3 மேட்ச்ல 250 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாரும் தான் ஃபெயில் ஆனாங்க, இவர் மட்டுமா ஆனாரு, கில்லிலேருந்து எல்லாருமே தான் ஃபெயில் ஆனாங்க. பட் அது என்ன, ஏன் அவரை ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கலன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ இவங்களோட அபிப்பிராயம் தான் என்ன, இவன் அபிஷேக் சர்மா கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த T20 ஸ்குவாட்ல அபிஷேக் சர்மா இல்லை. ஆர்கியூபிளி HRH எல்லாம் ஃபைனலுக்கு வந்தது காரணம் அபிஷேக் சர்மா ஒன்று, ரெண்டாவது நடராஜன், ரெண்டு பேருமே இல்லை இந்த ஸ்குவாட்ல. பட் ஸ்டில் இட் இஸ் அ ஸ்ட்ராங் சைட் தான். அண்ட் போக போக தான் பார்க்கணும் எப்படின்னா, ஒரே ஒரு மெயின் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் முகமது சிராஜ், அஃப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா, அகைன் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கும், ஃபுல்லாக 4 ஓவர் போடு வர என்னாரான்னு போக போக தான் பார்க்கணும். ஷிவம் டூபே யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா ஃபாஸ்ட் பாலிங்களான்னு தெரியல. பட் அர்ஷத்தீப் சிங், கலீல் அஹமத், முகமது சிராஜ் 3 பேரில் அர்ஷத் விஜய் கண்டிப்பாக விளாடுவார். ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் ஆஸ் அ பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் சொல்கிறேன். கலீஸ் பதில் நடராஜன் வந்திருக்கலாம் அப்புறம் கேட்டிங்கன்னா. ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் தான் ரவி பிஷ்ரா, ஆர்கியூபிளி இஸ் அ வெரி குட் லெக் ஸ்பின்னர். ஒரு ஃபிளிப்பர் குக்லி என்றால் அன்ரீடபிள் அண்ட் இஸ் அ வெரி குட் பவுலர். ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஆல்சோ, U19 வர விளாண்டவர் ரீசெண்டாக. எனிவே இதுதான் எங்கள் ஸ்குவாட் அனலைசிஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன் டே டேஷன் பற்றி அப்புறம் வரேன். ரோஹித் சர்மா கோலி திரும்பி விளாட போகிறாங்க அண்ட் கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ணுவார். ரோஹித் சர்மா இல்லை என்ன நினச்சேன், பட் கேஎல் ராகுல் டீமில் வந்துட்டார் ஒன் டேல. பட் ரோஹித் தான் கேப்டன்சி பண்ண போகிறார், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி ஸ்ட்ராங்காக? ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஜிம்பாப்வே மாதிரி வீச் ஆட இல்லை. யூ பிளேயிங் அட் தர் ஹோம். ஸ்ரீலங்கால ரொம்ப வருஷம் கழிச்சு விளாட்றோம், 2021 அப்புறம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி சீரீஸ். ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனலைஸை பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். அங்கே ஏகப்பட்ட மெண்டிஸ்லாம் இருக்காங்க, அதை பற்றி பேசணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்திருக்கணுமா இருக்கக்கூடாதா?
சூரியகுமார் ரைட் சாய்ஸா கேப்டன், அதை பத்தி உங்க ஒபினியன் சொல்லுங்க. பரிபத்தி நன்றி, லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க. தேங்க்யூ சோ மச்.